அதாவது ஆங்கிலேயர்கள் அதாவது கும்பனியர்கள் இதுவரை தங்கள் பொறுப்பில் இருந்த அருங்குளம் சுப்பலாபுரம் ரெண்டு ஊர்களையும் பிரித்து அளந்து எட்டயபுரம் மன்னருக்கு எழுதியிருக்கிறார்கள் இந்த எழுத்து பத்திரவாதிகள் அதாவது எட்டப்பருக்கு சேர்மா அதாவது அவர்களது பாட்டன் காலத்து சொத்தாம் அவை அதற்கு அந்த பாட்டனை வந்தாலும் நடக்காதே அப்படி இருக்க அந்த வெள்ளக்கார பேரனுக்கு ஏன் இந்த வீண் வேலை அரசை ஆத்திரப்பட்டு பேசுவதே லாபம் இல்லை வெள்ளைக்காரர்களிடம் இருக்கும் பயங்கர பீரங்கி இருப்பதை நானே நேரில் கண்டு வந்துள்ளேன் அதோடு நம் அடக்கியாளும் மருகதையும் அவர்களுக்கு இருக்கு என்று கூறுகிறேன் எதை கூற வந்தாய் அடக்கியாளும் மருகதையை இல்லை எட்டப்பா இந்த வீரபாண்டியனுக்கு தெரியாமல் ஒரு இயர்பு உடந்த பாஞ்சாங்குறிச்சி எல்லைக்கு நுழைந்து விட முடியாது ஆறாயிரம் வீரர்களால் நம் இடக்கியாளுமை வெற்றி முரசு கட்டிய வேகத்தில் ஒரு வீரர்கள் கூட நம் எதிர்த்து துணிந்ததில்லை இதுவரை அப்படி இருக்க ஏதோ கப்பலில் கர தெரியாமல் கடலில் இருந்து ஒதுங்கிய ஏதோ வெள்ளை குப்பை அறிவித்தான் பெரிய விடுத்து விட்டாயா அவர்களிடம் இறங்கி இருக்கிறதா பிறங்கி பிறங்கி வெள்ளையத்தேவனே கேட்டாயா அந்த விந்தையை சொல்லுங்கள் அரசை சூறையேறி விடுகிறேன் சூழ்ச்சி கரையாக்கி விட்டார் எட்டப்பர் இவரை நாம் இனத்தவர் என்று பார்த்தால் எதிர்காலத்தில் நாட்டின் ஏட்டிலே கரமிழ்ந்து விடும் மானத்தை மறந்து நிற்கிறான் எட்டப்பர் எட்டப்பா நீ தூதனாக வந்ததால் என் வாளுக்கு இறையில்லை நீ வந்த வேலை நல்ல வேலை என்று எண்ணாமலை போய்விடு என் முன் எட்டி போய்விடு போகும் ஒன்று கேள் இது உன் தாய் திருநாடு வாழ விரும்பினால் நல்ல எண்ணத்தை நாடு நில்லாதை ஓடு துரைமகனாரே கட்டப்பொம்மன்னைக்காரர் என்ற பட்டத்தை வழங்க ஊச்சி பாளையக்காரர் தலைவன்கோட்டை பாளையக்காரர் குளத்தூர் பாளையக்காரர் என்ற சக பாளையக்காரர் உள்ளோம் எட்டப்பறை நீ இருந்த நாட்டிலே பிறந்திருக்கவே கூடாது ஐயா பிரபு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தங்கள் சமூகம் காண நாளையே பாஞ்சி விட்டு நாளையே புறப்பட போகிறான் தம்பிமார் தளபதியார் உட்பட பவனி ராமநாதபுரம் போய்விட வேண்டும் அங்கும் வந்த நம் பழையப்படைகளும் புதிய படைகளும் அங்கு வந்து குவிந்துவிடும் நம் திறமை வளர்த்துவிடும் அவர்கள் வந்து நாம் இல்லாவிட்டால் அவமானப்படட்டும் நம்மை தேடி பின்தொடரட்டும் அவனோ வீரன் மாபெரும் வீரன் அவன் ஒரு வெகுபக்கம் அவன் எங்கு காண்பது எனக்கு சரியாக படவில்லை கொதிப்பாக இருக்கிறது குளிர்காய வேண்டும் குளிர்காய வேண்டிய இடத்துக்குதான குறைவு ஏன் உச்சாலம் போய்விடலாமே எஸ் கட்டபொம்மன் வருகிறான் எல்லா வச்சு அப்புறப்படுத்துங்கள் அவமானப்படுற நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ நீர்தான் ஜாக்சன் துறை என்பவனோ நட்பு வேண்டும் ஆனால் அது கேச்சு நடத்த கில்லி உம்மிடம் கச்சி கொடுக்கும் இனம் தமிழினம் நீ கச்சி கொடுக்க முயற்சிப்பது அறிவியனம் என்ன நவாபிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்போம் நாங்கள் நீ யார் பேட்டி கொடுக்கவில்லை பேட்டி கொடுப்பவன் நாங்கள் இல்லாவிடி நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது உன் மீது குச்சம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது என்னைக்கு தெரியாத குச்சம் அகம்பிடித்தவனை எனக்கா என்னைக்கு தெரியாது சொல்கிறேன் கேள் உன் வயலில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை வெகு காலமாகி வந்து வரிப்பணம் வந்து சேரவில்லை இந்த பாக்கியம் செலுத்தவில்லை செலுத்தவில்லை திரையும் செலுத்தவில்லை வரி வட்டி கிஸ்தி திரை பணம் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏற்படுவது கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா நீர்பாய்ச்சல் நடுவில் நிறைய கண்டாயா நாச்சு நட்டாயா களைபறித்தாயா களைவால் உள்ளவருக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சம் விளையாடும் எம்குளப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கட்டவனை யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் திரை போரடித்து நொறுமிக்கும் வேலி அரங்கரின் உடலையிட்டு தலைதனி உடல் தனி நற்கதர்களாய் குவி குவித்து விடும் சாகரதை என்ன அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்து வந்தது என் குச்சம் அப்படியா நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி அவன் எங்கள் மண்ணின் பெருமை தெரிந்தவன் அவன் என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு இது போன்ற கடிதம் எவனும் எழுதியதில்லை எழுதிவிட்டதாக என் முன்னை கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குச்சம் துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவுமுறை தடுக்கிறது என்ன இதை முருகசாயா அரைச்சல் பார்க்கலாம் மானம் போகட்டேன் அமரத்தும் எனக்கு என் மீது கைவித்தவன் தலை உருண்டு போகட்டும் வரி தர வேண்டும் தானம் வேண்டின் கொடுப்பேன் தர்மம் வேண்டின் கொடுப்பேன் வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி அழிந்து விழுந்தாலும் உரிமை இழந்து மானத்தை பறிகொடுத்து ஆங்கிலேயரை வணங்க மாட்டேன் என் வீர சக்கதேவி ஒருவளுக்கே அடிபணி அடி அடிபணிவேன் வெச்சிவேல் வீரவேல் தளரிடுவாய் சமதர்ம ராஜ்யம் ஒன்று உருவாகுகிறவா யார் செய்த வேலை இது ஒரு காவி கட்டிய பண்டார் வந்திருக்கிறான் அவன் செய்த வேலை இது இழுத்து வாருங்கள் அந்த பண்டாரத்தை என் எதிர்களுக்கு தலப்பாகை கொடுத்த காவி கட்டிய பாவியே கொடிய வேங்கி ஏறிவிட்டு கொள்ளுங்கள் இந்த தாமர குளத்து பேயனை ஆஹா
எதிரிகள் கூடாது இல்லை எப்படி நண்பர்களா துரை துரையே எங்கள் நாடு நிம்மதியான பாதையில் போகக்கூடாது என்பதற்காக உங்கள் ஆங்கிலேய அதிகாரிகள் துன்புறுத்துகிறார்கள் மன்னா ஆங்கிலேயர்கள் வந்து வந்திருக்கிறார்கள் பிள்ளையவர்களே படியுங்கள் நாடு கேட்கட்டும் முகவரி உங்களுக்கு விஷயம் வருமாறு முகவரி உங்களுக்கு திசையும் வருமாறு நான் சர்வதிகாரம் பெற்று நெல்லை சீமையில் கலெக்டராக பொறுப்பேற்றிருக்கிறேன் என் பெயர் ஜாக்சன் துரை என்பதால் ஏனைய பாளையக்காரர் எல்லாரும் என்னை வந்து சந்தித்து விட்டார்கள் நீர் மட்டும் வராதது ஏன் நாளைய கெடு நாளை கெடுவுக்குள் என்னை கச்சேரியில் காணவும் தவறினால் உமது பாளையம் பறிக்கப்படும் கடைசி வளர்ந்தது கடைசி வளர்ந்தது கடைசி வளர்ந்தது கடைசி வளர்ந்தது வேலை இல்லை.